வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மெசுக்கார பையன் பேசுறேன். எல்லாரும் உங்க வீட்டுல சேஃபா இருக்கின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, PMIS, பீடியாட்ரிக் மல்டி சிஸ்டம் இன்ஃபிளமேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு, COVID-19 அதாவது கொரோனா அஃபெக்ட் ஆன 15 வயசுக்கு கீழே உட்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சு, அது பிறகு அவங்க சரியாகி வீட்டுக்கு வந்த பிறகும் ஒரு சில வாரங்கள் இல்லை நாட்களுக்குள்ள இந்த PMIS அப்படின்ற ஒரு டிசீஸ் அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் நிறைய குழந்தைங்க வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் மாதத்துலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜூன் ஜூலையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் 55 குழந்தைங்களும் மதுரையில் 12 குழந்தைங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசீஸ்க்கு வந்து நிறைய ஊரில் நிறைய பேர் வச்சதுனால இப்போது உலகம் முழுக்க ஒரே பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு MISC அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்படின்னா என்னன்னா, மல்டி சிஸ்டம் இன்ஃபிளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன். ஏன்னா இது குழந்தைங்களை தான் முக்கியமாக பாதிக்குது, அதனால இப்படி கொண்டு வந்தாங்க. இந்த டிசீஸ்க்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் ஃபீவராக இருந்தது அப்படின்னா, அடுத்து கண் சிவப்பாகிறது, கை காலெல்லாம் பாதம் இருக்குல்ல அந்த இடம் வந்து சிகப்பாகிறது, அடுத்து நாக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்லா புள்ளி புள்ளியாக சிகப்பாக இருக்கும் அதை பார்க்க, அப்புறம் உதடு வெடிச்சு போய் கிடக்கும், அப்புறம் வந்துட்டு ஸ்கின் ரேஷ், தோலில் வந்து ஏதாவது ரேஷஸ் மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, இல்லை ஒரு மாதிரி தோல் பட்டை இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, அப்புறம் வயிற்று வலி, வாமிட்டிங் ஏதாவது ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக இருக்கும். இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் தான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பாசிட்டிவ் ஆகி அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வர குழந்தைங்க, அதாவது 15-14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை நீங்கள் செக் பண்ணணும். இது இல்லாமல் இன்னொரு ரிசர்ச் மூலமாக எல்லா குழந்தைங்களையும் இது பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் இதை அலட்சியமாக விட்டுறாதீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு இது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களை நான் செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டு அதை கண்டுக்கலை அப்படின்னா, உங்கள் குழந்தையோட உடல் உறுப்பை அந்த நோய் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். அது 20 வயசு ஆன பிறகு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லி மருத்துவ தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு மாத்திரை மருந்துலாம் இருக்கா, தடுப்பூசி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு 1 வாரத்திலிருந்து 10 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது இருக்கா இல்லையான்னு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு குழந்தைங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுலேருந்து வர ரிசல்ட் தான் நீங்கள் அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நோய் குழந்தைங்களோட பரவுது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல. அதனால் மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.